ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th தமிழ் மீடியம் செகண்ட் லெசன் மேலாண்மை செயல்பாடுகள். பாருங்க, மேலாண்மை பணிகளை நம்ம என்ன பண்றோம், ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறோம். அதில் ஒரு சின்ன படம் இருக்கா, மேலாண்மை பணிகள் எப்படி பிரிக்கிறோம், முதன்மை பணிகள் துணை பணிகள் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செய்யணும். முதன்மை பணிகள்ல என்னெல்லாம் வருது, துணை பணிகள்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துல மேல ஒரு குறள் இருக்கு பாருங்க, திருக்குறள் இல்லையா, அதை பாருங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். எவ்வளவு அருமையா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த வேலைய இவர்கிட்ட ஒப்படைச்சோம்னா அது அவரு திறமையா செய்வாரு அப்படின்றது ஆராய்ந்து அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி உள்ள மேட்ச் ஆகுது, நம்ம பாடத்துல மேலாண்மையில இது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு உள்ள பார்க்க போறோம். ரைட், இப்ப முதன்மை பணிகளை எடுத்துக்குவோம். முதன்மை பணிகள்ல 7 பாயிண்ட் இருக்கும் இல்லையா, முதன்மை பணிகள்ல ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். அந்த 7 பாயிண்ட்டுமே முக்கியம். 7 பாயிண்ட்டையுமே நம்ம நல்லா நினைவுல வச்சுக்கணும், ரைட்டா, மனப்பாடம் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. 1 திட்டமிடல், 2 அமைப்பாற்றல், 3 பணியமர்த்தல், 4 இயக்குவித்தல், 5 செயல் ஊக்கம் அளித்தல், 6 கட்டுப்படுத்தல், 7 ஒருங்கிணைத்தல். இந்த 7 முதன்மை பணிகளா சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே முதல் பாடத்துல இது சம்பந்தமா படிச்சிருக்கோம். திட்டமிடல்னா என்ன, அமைப்பாற்றல்னா என்ன, பணியமர்த்தல்னா என்ன, இயக்குவித்தல்னா என்ன, எல்லாம் படிச்சிருக்கோம். சோ அதோடைய தொடர்ச்சி தான் இங்க, அதோடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மை பணிகள்ல 7 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் திட்டமிடுதல் பாருங்க. செயல்படுவதற்கு முன் நீங்கள் சிந்தியுங்கள், அல்லது ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். இது வந்து உங்களுக்கு ஆண்டு பொது தேர்வுல கட்டாய வினால இந்த மாதிரி கேட்பாங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். ஏன்னா இந்த கருத்தை மேலாண்மை பணிகள் மூலம் விளக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை கொடுத்து உங்களுக்கு கேள்வியில் கேட்கலாம். அது மாதிரி பாரம்பரிய பழமொழியில் சில, இது திட்டமிடுதலுக்கு ஒரு அடிப்படையான அல்லது தர்க்க முறையினை வழங்குகிறது. திட்டமிடுதல் என்பது மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது ஆகும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஒருமதிப்பெண் வினா. திட்டமிடுதல் என்பது மேலாண்மை பணிகளில் முதன்மையானது ஆகும். திட்டமிடுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஒரு புத்தகத்தை எழுதணும்னா என்ன செய்யணும், அதுக்கு முதல்ல திட்டமிடணும். என்ன எழுத போறோம், எதை பத்தி எழுத போறோம், எவ்வளவு எழுத போறோம், எல்லாமே திட்டமிடணும். அது ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா சொல்லியிருக்காங்க. 2nd பாயிண்ட், ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் என்னது, ஆர்கனைஸ் பண்றது. ஒரு அமைப்பின் உறுப்பினர்களுக்கு இடையில் இணக்கமான உறவை ஏற்படுத்துவதும் ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பை அவர்களது உறவுகளுக்கு இடையில் உருவாக்கும் செயல்முறையை ஒழுங்கமைத்தல் ஆகும். சரியா, அப்ப நமக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் நிறைய ஊழியர்களை வச்சு நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும், எல்லாருக்கும் இடையிலையும் ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறது, ஒரு ஒழுங்கமைக்கிறது கண்டிப்பா வேண்டியது இருக்கு. அடுத்தது பணியமர்த்தல். 3rd பணியமர்த்தல், ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பணியமர்த்தல். பணியாளர்களை தேர்வு செய்தல் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு பணியிடம் அளித்தல் செயல்பாடுகளை பணியமர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. வேறு வார்த்தையில் கூறுவதானால் பொருத்தமான நபர்களை பொருத்தமான வேலைக்கு அமர்த்தும் செயலை குறிப்பதாகும். இங்க வந்து அந்த குறள் வந்து மேட்ச் ஆகும் பாருங்க. பொருத்தமான நபரை பொருத்தமான பணிக்கு அமர்த்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன, இந்த வேலைக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கறத கரெக்டா டிசைட் பண்ணி அந்த வேலையை அவங்க கிட்ட கொடுக்கும்போது அதுவே அந்த வேலை பாதி கம்ப்ளீட் ஆனதுக்கு சமமாயிடும். ரைட், இயக்குவித்தல். தற்போதைய இலக்குகளை சாதிக்கும் பொருட்டு தொடர்ச்சியான அடிப்படையில் செயலூக்கம் அளித்தல், முன்னணியில் இருத்தல், வழிகாட்டுதல் மற்றும் கீழ்நிலை பணியாளருடன் தொடர்புபடுத்தல் போன்றன இயக்குதலை குறிக்கிறது. டைரக்ஷன், நம்ம தெளிவா சொல்லணும். ஒரு வேலை வாங்குறோம் அப்படின்னா அந்த வேலை எப்படி வாங்குறது, அவங்க கிட்ட அதை புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும். தெளிவா சொல்லி வேலை வாங்குறது, அதுதான் இயக்குவித்தல் அப்படிங்கிறது. கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல் என்ன, சும்மா வந்து அப்படியே நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்ல. கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இருசக்கர வாகனத்துக்கு பிரேக் மாதிரி, அல்லது 4 சக்கர வாகனம் மாதிரி இருக்கட்டும், ஒரு வாகனத்துக்கு பிரேக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. அப்ப பிரேக் இல்லாம இருந்ததுன்னா வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு பெரிய அமைப்புல கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பணி வந்து முக்கியமான பணி. கட்டுப்படுத்துதல்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு
ஒரு நிலையான ஒரு விஷயம். அதாவது இவர் வந்து இன்னைக்கு 10 வேலை செய்யணும் அப்படிங்கறது முடிவு பண்றோம், அவர் எத்தனை வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல், கட்டுப்படுத்துன்றது கண்ட்ரோல். பாருங்களேன், ஊக்க ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு அளிக்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் பணியாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் கட்டுப்படுத்துதல் செயல்பாடு பயன்படுகிறது. அவங்களுக்கு ஊக்க ஊதியம் கொடுக்கறதுக்கு, போனஸ் கொடுக்கறதுக்கு, ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு, என பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த கட்டுப்படுத்துதல்ன்ற பணி இருந்தா தான் முடியும். எப்படி? குறைந்த செயல்திறன் உடையவர்களை அடையாளம் காண்பதற்கும் குறைநீர் பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கும் கட்டுப்பாடு செயல்பாடு உதவுகிறது. யாரு நல்லா வேலை செய்யறாங்க, யாரு சுமாரா வேலை செய்யறாங்க, யாரு சரியாவே வேலை செய்யல அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஏன்னா அந்த வேலைதான் கட்டுப்படுத்தல் அப்படின்னு சொல்றது. என்ன செய்யறோம்? நல்லா வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கறோம், பதவி உயர்வு கொடுக்கறோம், அவங்கள மேலும் மேலும் வளர்றதுக்கு நம்ம உதவி செய்வோம். அதே மாதிரி கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது, இவர் நல்லவரா இருக்கிறாரு, வேலை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு, ஆனா சரியா வேலை செய்ய முடியல அவருக்கு, அப்போ பயிற்சி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா அவர் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பயிற்சி கொடுத்து பண்ணலாம். இல்ல சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றத நம்ம முடிவு பண்ண முடியும். சோ இதுக்கெல்லாம் எது உதவுது? இந்த கட்டுப்படுத்துதல் பணி தான் உதவுது. முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளுடன், அதுதான் பாருங்களேன் தர அளவுகள், அதாவது ஸ்டாண்டர்ட். நம்ம முன்னாடியே வந்து தீர்மானம் பண்ணிடுவோம், யாரு என்ன வேலை செய்யணும், எவ்வளவு வேலை செய்யணும், எவ்வளவு நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம். அதுதான் தர அளவு. அதை என்ன செய்வோம், ஆக்சுவல் அந்த நடக்குதோ அதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரி 10 வேலை செய்வாருன்னு எதிர்பார்த்தோம், 8 வேலை செஞ்சிருக்கிறாரு, ஓகே குட் அப்படின்னு இருக்கலாம். 7 வேலை செஞ்சிருக்கிறாரு பரவாயில்ல, 6 வேலை செஞ்சிருக்கிறாரு பரவாயில்ல, 5 வேலை செஞ்சிருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா வந்துருவாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். ரைட். அடுத்தது 6வது பாயிண்ட், ஒருங்கிணைத்தல், கோஆர்டினேஷன். அனைத்து தனிநபர்களுடைய செயல்களின் ஒத்திசைவு அல்லது ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைத்தல், பல்வேறு திறன்கள் உள்ள தனிநபர்கள் நிறுவனத்தின் பணிபுரிதல் ஆகியன பொது நோக்கங்களில் மிகவும் வெற்றிகரமான சாதனை படைக்க வழிவகுத்து செல்லும். இந்த ஒருங்கிணைத்தல்ன்றது என்னன்னா ரொம்ப பெக்யூலியர், ரொம்ப தனி. அது எல்லாத்துலயுமே வரும், திட்டமிடுதல்லையும் வரும், ஏன்னா எல்லா இயக்குவத்திலையும் வரும், கட்டுப்படுத்தலையும் வரும், எல்லாத்திலயுமே இருக்கும். அது பாருங்களேன், திட்டமிடுதல் ஒருங்கிணைப்பு, ஒழுங்கமைத்தல் ஒருங்கிணைப்பு, பணிக்க மறுத்தல் ஒருங்கிணைப்பு, இயக்குதல் ஒருங்கிணைப்பு, செயலுக்கும் அளித்தல் ஒருங்கிணைப்பு, எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும். ஏன்னா ஒரு நிர்வாகம் அப்படின்றது பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது, பல்வேறு நபர்கள் பல்வேறு துறைகள் அந்த மாதிரி இருக்கிறது. அப்ப ஒருங்கிணைப்பு, எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிறது அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து 7வது, செயலூக்கம் அளித்தல், மோட்டிவேஷன். அது அளிக்கணும் இல்லையா? கண்டிப்பா செயலூக்கம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும், நம்ம வீடுகள்ல சொல்லுவாங்கல்ல, என்னதான் நல்லா எரிகின்ற ஒரு விளக்கா இருந்தாலும் அதை வந்து தூண்டணும், தூண்டி விடணும். அதுதான் செயலூக்கம் அளித்தல் அப்படிங்கிறது. செயலூக்கம் அளித்தல் மூலமே நிறுவனத்தின் நோக்கங்களை அடைய முடியும். ஒரு பணியை விரைவாக செய்து முடிப்பதையும் பணியாளர்களின் பணியின் மீதான விருப்பத்தை வளர்ப்பதையும் செயலூக்கம் அளித்தல் என்ற சொல் உள்ளடக்கியுள்ளது. பாருங்களேன், ஊக்கப்படுத்தணும், ஏ வெரி குட் பா, நல்லா செய்யறப்பா, இன்னும் பெட்டரா பண்ண, இது நல்லா பண்ணிருக்கேன், இந்த வேலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். அதுதான் செயலுக்கம் அளித்தல் பணியா சொல்றாங்க. சோ 7 பணிகள் முதன்மை பணிகளா இருக்கு. உங்களுக்கு இது இந்த பாடத்துல ஒரே ஒரு கேள்விதான், 5 மதிப்பெண்ல ஒரே ஒரு கேள்விதான், மேலாண்மையின் பணிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டையுமே எழுதணும். மேலாண்மையின் முதன்மை பணிகள்னு கேட்டா இந்த 7 பாயிண்ட் எழுதணும், அல்லது மேலாண்மையின் துணை பணிகள்னு கேட்டா 4 பாயிண்ட் எழுதணும். ஆனா பொதுவா வந்து மேலாண்மையின் முக்கிய பணிகள் யாவை அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா எல்லா பாயிண்டையுமே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அந்த படத்தை வரைஞ்சு முதன்மை பணிகள் துணை பணிகள் அப்படின்னு படிச்சு அந்த மாதிரி எழுதணும். எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துணை பணிகள் பாருங்க, ஒரு அருமையான ஒரு படம் இருக்கும். துணை பணிகளுக்கு 4 துணை பணிகள் 4 இருக்கா, அது அந்த வரிசையில படிச்சுக்கோங்க. புதுமைப்படுத்துதல், எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையா செய்யணும். புதுமையா செய்யும் போதுதான் நம்ம வந்து அதுல ஜொலிக்க முடியும், ஜெயிக்க முடியும், அதுதான் சொல்றாங்க. 2வது பிரதிநிதித்துவம், 3வது முடிவெடுத்தல், 4வது தகவல் தொடர்பு. இந்த 4மே துணை பணிகள். நல்லா ஒரு பூந்தொட்டி மாதிரி ஒரு படம் வரைஞ்சு இந்த 4ஐயும் அதுல எழுதி வச்சுக்கணும். புதுமைப்படுத்துதல் அப்படிங்கறது என்னது, இன்னோவேஷன். எந்த ஒரு வேலையும் வியாபாரத்துல பிசினஸ்ல வந்து புதுசா ஏதாவது செய்யும் போதுதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதுதான் சொல்றாங்க, வியாபார உலகில் செய்யப்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள ஊழியர்களையும் அமைப்பையும் தயார் நிலைப்படுத்தும் செயல்பாடு புதுமைப்படுத்துதல் என்பதை குறிக்கிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க,
வியாபார உலகில் செய்யப்படும் மாற்றங்களை எதிர்கொள்ள, ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது நமக்கு தெரியும். அப்ப என்ன அது பிசினஸ்ல வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும், மாறி 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 ஏதாவது மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊழியர்களை தயார்படுத்தணும், நம்மளுடைய ப்ரொடக்ஷனை தயார்படுத்தணும். அதுதான் வியாபாரத்தில் தொடர்ச்சியான மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. நுகர்வோர்கள் புதுமைப்படுத்துதல் மூலம் திருப்தி அடைகின்றனர். அண்டர்லைன் பண்ணுங்க, நுகர்வோர்கள் எப்ப திருப்தி அடைகின்றனர், புதுமைப்படுத்துதல் மூலமா தான் அவங்க வந்து திருப்தி அடைகிறாங்க. ஏன்னா போன வருஷம் இருந்த மாடல் போன் இந்த வருஷம் இருக்குமா, மொபைல் போன் போன வருஷம் இருந்த மாடல் அப்படியே மாறும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து வசதிகள் கூட 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 அதிகமான வசதிகளோட போன் வந்துகிட்டே தான் இருக்கும், அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால புதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக அவசியமான ஒன்னா இருக்கு. அடுத்தது பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம்னா என்னன்னா ரெப்ரசன்டேஷன். ஒரு கம்பெனிய இந்த கம்பெனியுடைய மேலாளர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார், அவர் தான் அந்த கம்பெனியுடைய பிரதிநிதியா வெளி உலகத்தால் அறியப்படுவார். இப்போ ஒரு கம்பெனி நம்ம நீங்க ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கீங்க, உங்க கம்பெனிக்கு பேங்க்ல லோன் வாங்கணும், ஒரு 50 லட்சம் ரூபா லோன் வாங்க போறீங்க. அப்ப மேலாளர் தான் போய் வங்கியில போய் வங்கி மேலாளர்கிட்ட போய் பேசுவார், கம்பெனி நடந்து போய் பேச முடியாது. சோ அப்ப மேலாளர் தான் அந்த கம்பெனியுடைய பிரதிநிதியா வெளியில வந்து அறியப்படுறாரு. அப்ப இவர் ஒரு கம்பெனியுடைய மேலாளர் எப்படி மற்றவர்கள்ட்ட பேசுறாரோ அதை வச்சுதான் அந்த கம்பெனியை வந்து மதிப்பிடுவாங்க. அப்ப அந்த மேலாளர் எப்படி இருக்கணும், அவருடைய துணை பணிகள்ல ரெண்டாவது துணை பணி என்னன்னா பிரதிநிதித்துவம். அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. அப்ப அவர் எப்படி பழகணும், எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா அவருடைய செய்கைகள் அவருடைய பேச்சு எப்படி அவருடைய அணுகுமுறை இருக்கோ அதை வச்சு அந்த கம்பெனியை மதிப்பிடுவாங்க. அப்ப அதான் சொல்ல வராங்க, ஒரு மேலாளர் ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதியாக செயல்பட வேண்டும். வாடிக்கையாளர்கள், பொருட்கள் மற்றும் சேவையை அளிப்பவர்கள் அதாவது சப்ளை பண்றவங்க, அரசாங்க அதிகாரிகள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் இதை போன்றவர்களுடன் மேலாளர் தொடர்புடன் இருக்க வேண்டும். இவ்வளவு பேர்ட்ட வந்து இவங்க வந்து கான்டாக்ட்ல இருக்காங்க பாருங்க. மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு மேலாளரின் கடமையாகும். அதனால ஒரு கம்பெனியோட பிரதிநிதியா நம்ம அந்த மேலாளரை தான் பாக்குறோம். அதனால மேலாளருடைய துணைப்பணிகள்ல இது முக்கியமான துணைப்பணியா இருக்கு பிரதிநிதித்துவம். அடுத்தது முடிவெடுத்தல். முடிவெடுத்தல்ன்றது என்ன, டிசிஷன் மேக்கிங். ஒரு அமைப்பின் ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு எண்ணிக்கையிலான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுக்கின்றனர். ஒரு அமைப்பு இலகுவாக செயல்படுவதற்கு முடிவெடுத்தல் மிகவும் உதவியாக இருக்கிறது. முடிவெடுக்கணும், உடனே உடனே முடிவெடுக்கணும். முடிவெடுக்கிறத நம்ம தாமதப்படுத்தணும்னா அந்த வேலையை வந்து கெட்டு போயிடும் இல்லையா. அதனால முடிவெடுத்தல்ன்றது ஒரு முக்கியமான துணைப்பணியா இருக்கு. கடைசியாக 4வது துணைப்பணி, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். தொடர்பு என்பது மனித எண்ணங்களை, கண்ணோட்டங்களை அல்லது கருத்துக்களை ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்வதை குறிக்கிறது. ரைட், அது என்ன ஆனால் இருக்கலாம், பயமொழியா இருக்கலாம், சைகையா இருக்கலாம். ஐயா சைக்கிள்ல போயிட்டு இருக்க, வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருக்க, வலதுபுறம் திரும்ப போற, என்ன செய்வ, பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, பின்னாடி திரும்பி அண்ணே நான் வலது பக்கம் திரும்ப போறேன், சார் நான் வலது பக்கம் திரும்ப போறேன் அப்படியா சொல்லுவ, என்ன செய்வ, வலது பக்கம் கையை காட்டுவேன். அவ்வளவுதான், நீ கையை காட்டினா என்ன அர்த்தம், பின்னாடி வரவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, ஓ முன்னாடி போற தம்பிக்கு கை வலிக்குது போல இருக்கு அப்படியா நினைப்பாரு. அவர் என்ன நினைச்சுப்பாரு, சரி தம்பி வலது பக்கம் திரும்ப போறாரு அப்படின்னு நினைச்சுப்பாரு. சோ இது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நீ என்ன சொல்ற அவருக்கு கம்யூனிகேட் பண்ற, நான் ரைட் சைடு திரும்ப போறேன் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ற. அது மாதிரி தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துணைப்பணியா மேலாண்மையில இருக்கு, 4வது துணைப்பணியா இருக்கு. ரைட், பாருங்க கவனிங்க, ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்வதை குறிக்கிறது. என்ன வேலை செய்யப்பட வேண்டும், எங்கே செய்யப்பட வேண்டும், எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எப்போது செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி தொழிலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தகவல் மிகச்சரியா அவங்களுக்கு போய் சேரணும், அது முக்கியம். நம்ம ஒரு மனநிலை நினைச்சிட்டு இருப்போம், நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுமா, தெரியாது, சான்ஸே இல்ல. அப்ப கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தாதான் அந்த வேலை வந்து சரியா நடக்க முடியும். ரைட், வேலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கும் தொடர்பு உதவுகிறது. சரியா, மேலாண்மை துறையில் உள்ள அறிஞர்கள் தங்கள் சொந்த கருத்திற்கேற்ப மேலாண்மையின் செயல்பாடுகளை வகைப்படுத்தியுள்ளனர். அறிஞர்களில் சிலர் மேலாண்மை செயல்பாடுகளில் சில செயல்பாடுகளை கூடுதலாக சேர்த்துள்ளார்கள், சில செயல்பாடுகளை நீக்கி குறைத்துள்ளார்கள். அது ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சோ நமக்கு இந்த 2வது பாடத்துல பணிகள், மேலாண்மையுடைய பணிகள், செயல்பாடுகள், அந்த பணிகளை 2 நம்ம பிரிச்சிருக்கோம். 1 முதன்மை பணிகள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம், இன்னொன்னு
துணை பணிகள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். முதன்மை பணிகள்ல ஒரு 7 தலைப்புகள் நம்ம படிச்சு வச்சுக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கணும். துணை பணிகள்ல 4 தலைப்பு, இந்த 4 நல்லா படிச்சு நினைவுல வச்சுக்கணும். முடிஞ்சா அந்த படத்தை வரைஞ்சி தலைப்பை எழுதி அப்படியே எழுதணும். இது வந்து ஒரு 5 மதிப்பெண்ணால கேட்கக்கூடிய கேள்வி. மேல்மையின் பணிகள், அதனால இந்த 7 பணிகள், இது துணை பணிகள்ல 4, ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா, துணை பணிகள் ஒன்னொன்னு அப்படியே தொடர்போடு இருக்கும். ஒவ்வொரு அதோட தொடர்பு, ஒரு புதுமைப்படுத்துதல்னா என்ன, பிரதிநிதித்துவம்னா என்ன, முடிவெடுத்தல்னா என்ன, தகவல் தொடர்புனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா மிக எளிதாக இதுல மதிப்பெண் எடுக்க முடியும். சரியா, இதோட இந்த 2 பாடம் முடிஞ்சது. 3 பாடம் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.